ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு. நம்ம ஆர்டர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீஸ் வந்து ரொம்பவும் மெலிசாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த கலர் பார்த்தீங்களா, இந்த கலர் தாங்க இது இருக்கிறதே. இவ்வளோ பெரிய பீஸ் கோழி இவ்வளோ பெருசு இருந்திருக்குமா? காலே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த லெக் பீஸ் பார்த்தா சின்னதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு புதுசாக ஒரு மேட்ரு கொடுத்துருக்காங்க அவங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேர் டைட்டானியம் சிக்கன். இந்த குடமுளகாவோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குதுங்க. இது வந்து இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னாங்க. ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க, இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை வந்து உடைக்கும் பொழுது அப்படியே சூப்பராக வருதுங்க. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, கிருஷ்ணகிரியில் ஃபுட் பேங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரியில் ராயக்கோட்டை பைபாஸில், அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம சேலம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கு பக்கத்துலேயே ஃபுட் பேங்கிற ரெஸ்டாரண்ட் இருக்குது. இவங்கக்கிட்ட நிறையா டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டு நான் இங்கே வந்திருக்கேன். கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவுமே ஃபேமஸாக போயிட்டுருக்கு நம்ம கிருஷ்ணகிரியில். அதனால் நானும் இங்கே வந்து ஃபுட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன்றா டேஸ்ட் பண்ண வந்திருக்கேன். வாங்க உள்ளே போய் நம்ம ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் ஃபேமிலியாக வந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரைவேட்டாக வந்து அவங்க தனியாக தனியாக ரூம் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ நமக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, அந்த ரூமில் நம்ம போய் இப்போ வந்து ப்ரைவேட்டாக உட்காந்து நம்ம ஷூட் எடுக்க இப்போ போகிறோம். வாங்க உள்ளே போய் உட்காந்து பேசுவோம். இப்போ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இவங்க ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ப்ரீமியமாக லக்ஸரியாக இருக்குது. இந்த ரூம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்கக்கிட்ட இருக்கிற சேர்ஸ் பார்த்தீங்கன்னா கூட நல்ல குஷனோட நல்லா ப்ரீமியமாக இருக்குது. கான்ஃபரன்ஸ் ஹாலுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, எவ்வளோ நீட்டமாக இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு 10-15 மெம்பர்ஸ் வரதா இருந்தால் இங்கே வந்து நீங்கள் தாராளமாக உட்காந்து இந்த டேபிளை கூட பக்கம் போட்டுட்டு உட்காந்து நீங்கள் தாராளமாக பேசணும். அந்த அளவுக்கு வந்து ஃபுட்டு சாப்பிட வந்து இவங்க வந்து நமக்கு ஸ்பெஷாலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ நமக்கு இந்த பெஞ்சு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே உட்காந்து நம்ம சாப்பிடுவோம். இவங்களோட ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு. நம்ம ஆர்டர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹனி சிக்கன், இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை, இது பார்த்தீங்கன்னா டைட்டானியம் சிக்கன், பார்பிக்யூ சிக்கன், ஒரு வஞ்சரம் ஃப்ரை வாங்கியிருக்கோம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கோம். ஒரு சூப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் சூப் வந்து ஆறிடுச்சு, கொஞ்சம் நேரம் நான் இந்த ஷார்ட் எடுத்ததுலலாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. முதல்ல சூப் ட்ரை பண்ணுவோம். இது வந்து நம்ம ஒரு ரசம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. மசாலா நல்லாவே ஆட் பண்ணியிருக்காங்க, காரம் உப்பு எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இன்னும் குடிக்க குடிக்க இன்னும் குடிக்கணும் போல இருக்கு. அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டையில் இறங்குது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இது மஸ்ட் ட்ரைங்க. இங்கே வந்தால் சூப்பு மோஸ்ட்லி வந்து எல்லா யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட் பிளாக் செய்யும் பொழுது சூப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் சூப்பு நல்லாயிருக்கு. சிக்கன் பிரியாணி முட்டை வேற கொடுத்துருக்காங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ரெண்டு பீஸ் இருக்குது, லெக் பீஸ் ஒன்று இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் பீஸ் இருக்குது. நல்ல பிரியாணி பார்க்க கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. முதல்ல இது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்ல மசாலா மசாலாவாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறிடுச்சுங்க, கொஞ்சம் நம்ம லேட் ஆகிடுச்சுங்க இந்த ஷூட் எடுக்க செய்ய. அதுக்கு ஆஹா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அப்படியே வாயில் போடும்பொழுது இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இறங்குது. உள்ளே மசாலா வந்து நல்லாவே போட்டிருக்காங்க. இந்த மசாலாவோட தான் கொடுத்துருக்காங்க, நான் மசாலாவோட தான் கேட்டிருந்தேன். ஸோ மசாலா நல்லா போட்டிருக்காங்க. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க. இப்போ வந்ததுக்கு இது வந்து ஒர்த்து தாங்க. பிரியாணி சிக்கன் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த சிக்கனை ட்ரை பண்ணி பார்ப்போம். சாஃப்டாக குக் ஆகிருக்குங்க. இந்த சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு நல்லா குக்காயிருக்கு. ஸோ சிக்கனோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ் யூஷுவல் பிரியாணியில் என்ன அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்குது.
பிரியாணி வந்து இங்கே ஒர்த்து தாங்க, நல்லா சாப்பிட்லாம். இந்த லெக் பீஸை விட இந்த பீஸ் பாருங்கள், நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை வந்து ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பா இப்படி அந்த மசாலாவோடு இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுவோம். யோ வா, இந்த மட்டன் பார்த்தீங்களா, அப்படியே மசாலாவோடு இருக்குது, சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. இப்போ நம்ம முதல் வாய் ஃபஸ்ட்டு வாய் ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. இந்த மட்டன் இருக்கு பாருங்க, மசாலாவோடு இருக்குது. இதை எடுத்து நம்ம வாயில் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க மட்டன். அப்படியே அதை என்ன சொல்லுவாங்க, உதிர் உதிராக வருது அப்படின்னு வாங்க. அந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ் மீட் தான், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல் இருக்குங்க. மட்டன் பிரியாணி மஸ்ட் ட்ரைங்க இங்கே வந்தால். இதோட டேஸ்ட்டு தாங்க விழுந்துட்டேங்க, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மட்டன் பிரியாணி நான் சாப்பிட்ருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மட்டன் கொஞ்சம் நான் சாப்பிடுவோம். அதுவும் இந்த கொழுப்போடு கொடுத்துருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி சாப்பிடுவோங்க, சாப்பிட்டா சிக்கன் பிரியாணி இருக்கட்டும் மட்டன் பிரியாணி இந்த மாதிரி சாப்பிடுவோம். இந்த ஹோட்டலில் மட்டும் செய்கிறது எப்படி தான் இந்த அளவுக்கு டேஸ்ட் வருதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு டேஸ்ட் வருதுங்க. கூடவே ரைத்தா கொடுத்துருக்காங்க. ரைத்தா பார்த்திங்கன்னா இந்த தயிர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அதில் வந்து இந்த மசாலா போடுவாங்க பார்த்தீங்களா, இந்த காரம்லாம் வந்து அதெல்லாம் வந்து அளவாக கரெக்டாக போட்டிருக்காங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வஞ்சரம் ஃப்ரை எடுத்துருக்கோம், இப்போ பிரியாணியை சைடு பண்ணிடுவோம். வஞ்சரம் ஃப்ரை எப்படி இருக்குன்னு, டடான் டடான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. வஞ்சரம் ஃப்ரை பீஸு பார்த்தீங்கன்னா நல்லா மெலிசாக தான் இருக்குது. கலர் பார்த்தீங்களா, இந்த கலர் தாங்க இது இருக்கிறதே, சூப்பராக இருக்குங்க கலர். ஆனால் வந்து இங்கே வந்து எங்களுக்கு வஞ்சரம் மீனெல்லாம் கிடைக்கிறதில்ல, வந்தால் நமக்கு சென்னையிலேருந்து தான் வரணும், இங்கெல்லாம் நமக்கு பீச் கிடையாது. அதனால் வந்து அங்கேருந்து வந்திருக்கு, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லைங்களா. வரும்போது நான் பார்த்தேன், நல்லா தான் இருந்தது, சாப்பிட்டு பார்ப்போம். அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் எப்படின்னா, நம்ம வந்து இந்த கடல் மீனெல்லாம் சாப்பிட்டோம், நாங்கள் வந்து நிறையா டேம் மீன் தான் சாப்பிட்றோம். ஸோ இந்த கடல் மீனெல்லாம் சாப்பிடும்போது எப்படி இருக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இதோட மசாலா பார்த்திங்கன்னா அப்படியே இந்த இடத்துல பாருங்கள், மசாலா மேலே தேர்ந்து பாருங்கள், நல்ல ஆயிலியாக இருக்குது. இந்த எண்ணெய்லாம் நிறையா விட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. மஸ்ட்டு ட்ரைங்க, வேறு லெவல் இருக்குது. விட்டால் நான் இந்த மீனே சாப்பிட்டுட்டே இருந்துருவோம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய பைட்டாக போயிடுவோம். சாப்பிட்டா இந்த மாதிரி சாப்பிடணுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஹனி சிக்கன் வருவோம். ஹனி சிக்கன், இந்த ஹனி சிக்கனோட பீஸே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த ஷீக் கவாபெல்லாம் வரும் பார்த்தீங்களா, லென்த் லென்த்தாக அந்த மாதிரி லென்த்தாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ இவ்வளோ ஐட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த நம்ம எப்படி சொல்லுவோம், இந்த மஞ்சூரி எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்ப்போம், வேற லெவலுங்க டேஸ்ட்டு, அது சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லைங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இந்த மேலே ஹனி போட்டிருக்காங்க, அதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் கலந்த ஒரு காரம் மாதிரி ஒரு மிக்ஸிங்கில் நல்லாவே இருக்குது. இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி இது சாப்பிடும்பொழுதும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட பார்பிக்யூ சிக்கன், கீழே பார்த்தீங்களா இந்த அலுமினியம் பேப்பர் போட்டு கொடுத்துருக்காங்க. பீஸே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ பெரிய பீஸ், கோழி இவ்வளோ பெருசு இருந்திருக்குமா, காலே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த லெக் பீஸ் பார்த்தா சின்னதாக இருக்குது. இது இதோட ஸ்மெல் தாங்க ரொம்ப நேரமாக எனக்கு இதோட ஸ்மெல் தாங்க அடிச்சுட்டே இருக்குது. இதை தான் முதல்லேருந்து ட்ரை பண்ணுவோம், சரி லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இது சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா,
மசாலாவே க்ரீன் கலர் மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ இதோட டேஸ்ட் இந்த பச்சை மிளகாய் இந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்காங்க அதோட டேஸ்ட்லாம் அப்படியே தூக்கி காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இதில் அந்த கஸ்தூரி மேத்தி போடுவாங்க போல், அதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குதுங்க, தூக்கி காட்டுக்குதுங்க. அந்த ஃப்ளேவர் தாங்க இது இவ்வளோ நேரமாக ஸ்மெல் அடிச்சுட்டு இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு புதுசாக ஒரு மேட்டர் கொடுத்துருக்காங்க அவங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பேர் டைட்டானியம் சிக்கனா. டைட்டானியம் சிக்கன் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து கிரேவி எப்படி இருக்கும் அந்த மாதிரி, இந்த சிக்கன் கிரேவிலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம ரெட் கலர் பவுடர் சில்லி பவுடர் போட்டால் அந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் தாங்க, போனே இல்லை, ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியுது. இதோட டேஸ்ட்டு பார்ப்போம். இதில் இந்த கொடை மிளகா இருக்கு இல்லைங்களா, இந்த கொடை மிளகாவோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குதுங்க. மசாலா இவங்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஹோட்டல்ஸில் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிக்கன் எல்லாம் நம்ம வந்து வீட்லேயோ இல்லை மேரேஜ்லேயோ செஞ்சால் அந்தளவுக்கு டேஸ்ட் வரதில்லை. ஸோ இந்த ஹோட்டலில் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதிலே பாருங்கள், உங்களுக்கு மிளகா தெரியுது பாருங்கள், பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்குதுங்க இதில். ஸோ அவ்வளோ ஃப்ளேவர் இருந்தாலும் இதில் காரம் வந்து நமக்கு பெருசாக தெரியல, அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது. இது வந்து இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னாங்க. ஸோ ஃபைனலாக நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை, இந்த ஃபிஷ் ஃப்ரையை பார்த்தாலே பயங்கரமாக கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்ப்போம், இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி உடையுது பார்த்தீங்களா. ஃபிஷ்ஷு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது ஆக்சுவலி கடல் மீனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நம்ம டேம் மீனெல்லாம் இந்த அளவுக்கு சாஃப்ட் வராது. இந்த பன் எல்லாம் எப்படி இருக்கும் சாஃப்டாக, இது பாருங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை வந்து உடைக்கும் பொழுதே அப்படியே சூப்பராக வருதுங்க. இது கூட இவங்க வச்சுருக்காங்க பாருங்கள், கேபேஜ் வச்சுருக்காங்க, கேரட் வச்சுருக்காங்க. ஸோ ஆனியன் டிசைன் தாங்க, இந்த டிசைனுக்காக தாங்க இந்த ஹோட்டல் வேறு லெவலில் இருக்குங்க. ஃபிஷ்ஷுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஃபிஷ்ஷில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐட்டம், ஒன்று வஞ்சரம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபிஷ் ஃப்ரையை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் நம்ம டிஷ்ஷெல்லாம் இப்போ முடிஞ்சிருக்கு, இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்றது தான் நம்ம ஒர்க்கு. ஏன்னா நம்ம எல்லாமே டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஹோட்டலில் இந்த மாதிரி தாங்க சாப்பிட்ணும் சாப்பிட்டா. ஸோ இந்த ஹோட்டலை வந்து கண்டிப்பாக நான் ப்ரெஃபர் பண்ணுவேன். இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாது, இன்னும் நம்மளோட வந்து ஃபஸ்ட்டு ஃபுட் பிளாக் இது தான். ஸோ பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ காய்ஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபுட் பிளாக் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனல் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. ஏன்னா நம்ம நிறைய ஃபுட் பிளாக்லாம் வரப்போகுது, வேறு விதமான விளாக்ஸும் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள், ஃபுட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச், பாய் பாய்.